சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SMS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாஸ்பிட்டல் மத்தியில் பேசணும், ஃபோனில் பேசணும் இருந்தாங்க, அப்புறம் ஆப்ரேஷன் கொண்டு போகிறனால பேச முடியலை அவங்களால. இப்போ நேரில் பார்த்தா ஆழ்த்த பெஸ்ட் சொன்னாங்க. அவன் படிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, கடைக்கு போ, அங்கே போகணும்னு சொல்லியிருக்கானோ, அவன் போகமாட்டான்னு சொல்லணும்தான் இதை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவனும் நல்லா படித்து மார்க் வாங்கணும், என் பிள்ளைகளும் நல்லா படித்து மார்க் வாங்கியிருக்கான். அவர் வந்து நீ என் கூட தனியாக ஃபோட்டோ எடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா? நான் வந்து எடுக்கிறேன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தோம். அப்போ நான் ஹார்ட் வச்சு எடுக்கலான்னு கேட்டேன், அவர் எடுக்கலான்னு சொன்னார். அப்புறம் 12th வந்து நான் இந்த மாதிரியே மார்க் எடுத்து நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃபர்கட் பண்ண முடியாத விஷயம். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்தமாதிரி அவர் சிஎம் ஆகிட்டார்னா யாரும் பக்கத்தில் கூட போக முடியாது. இந்தமாதிரி நான் போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாலிடிக்ஸோட ஒரு கரியர் மூவாக நம்ம வியூ பண்ணணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணார். அந்த மொமெண்ட் எப்படி சொல்றதுனே தெரியலங்க, சத்தியமா அவ்வளோ என்ஜாயபிளா இருந்துச்சுன்னு சொல்லலாம். விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாங்குநேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சின்னதுரை நம்ம கூட இருக்கார், அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். சின்னதுரை, முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ என்ன, இப்போ உங்களுடைய அந்த மதிப்பெண் அப்படின்றத பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க? இது நல்லா தான் இருக்குது, நான் இன்னும் மேற்கொண்டு நல்லா படி அப்படின்னு சொன்னாங்க. நிர்வாகிகள் எல்லாரும் ஆல் தி பெஸ்ட்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய மார்க், இவ்வளோ பெரிய விஷயத்தில் நீ கடந்து வந்து இவ்வளோ பெரிய மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்குநேரி சம்பவம் அப்படின்றது வந்து தமிழகத்தையே உழுக்கியிருந்தது அப்படின்றது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். ஆனால் அதிலிருந்தும் அந்த ஒரு இதெல்லாம் கடந்தும் படிக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் அப்படின்றது எப்படி உண்டானது? பெரிய பெரிய அதிகாரிகளாக வரமாச்சில் பயப்படாத, இன்னும் நல்லா படி, எல்லோரும் ஊக்குவிச்சதுனால நான் இவ்வளோ பெரிய படிக்க முடிஞ்சிச்சு. எல்லோரும் என்ன, நீ பயப்பட வேண்டாம், இனிமேல் எதுவும் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நல்லா படி, படிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு ஆயுதம், படின்னு சொன்னாங்க. அந்த மோட்டிவேஷன் கொடுத்தனால இவ்வளோ படிக்க முடிஞ்சிச்சு. இப்போ நாங்குநேரி சம்பவத்தை தொடர்ந்தே நடிகர் விஜய் அவர்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம், அது எந்த அளவில் நடந்தது? ஹாஸ்பிட்டல் மத்தியில் பேசணும், ஃபோனில் பேசணும் இருந்தாங்க, அப்புறம் ஆப்ரேஷன் கொண்டு போகிறனால பேச முடியலை அவங்களால. இப்போ நேரில் பார்த்தா ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. இந்த மதிப்பெண்கள் தான் இன்றைக்கி உங்களை கொண்டு வந்து இங்கே தளபதி விஜய் முன்னாடி நிறுத்தியிருக்கு. அந்த மதிப்பெண்காக அந்த தேர்வு எழுதின சமயத்தில் எப்படி இருந்தது உங்களுடைய மனநிலை அப்படின்றது? அப்போது நம்ம இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போகலையே, எப்படி நம்ம ஈஸியாக இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ, படிச்சிருக்கோம் இருந்தாலும் எப்படி வரும்னு தெரியல. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, மார்க் குறைஞ்சிருமோ அப்படின்னு பயமாக தான் இருந்துச்சு. அதனால் எப்படியோ படித்து. அந்த மதிப்பெண் எங்களுக்காக ஒரு முறை என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்ல முடியும்? தமிழில் 71, இங்கிலீஷில் 93, காமர்ஸில் 84, அக்கௌண்ட்ஸில் 85, எக்கனாமிக்ஸில் 41, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 93. இப்போ நீங்கள் அந்த சம்பவத்துக்கு பிறகு தேர்வு எழுதுனதுக்கப்புறம் கூட வந்து பேசின பேச்சுன்றது ரொம்ப பக்குவமாக இருந்தது, எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில், அந்த பக்குவம் அப்படின்றது எப்படி வந்தது? இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்தனாலேயே எப்படி? இனி நான் எல்லோரும் அரசியல்லாம் நிலமைச்சில் இது எப்படியும் நடக்காது, இனிமேல் நடக்க நயனும் எதுவும் பண்ண வேண்டாம், நடக்காது. ஆனால் நான் சரி, இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது, அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னேன். இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களை நேரில் பார்த்துருந்தீங்க, அப்போ ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்ததா, எப்படி இருந்தது ஸ்டேஜில்? நிறைய பேர் இருக்கனால கொஞ்சம் அவங்களால பேச முடியல, ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. அவருடைய அரசியல், அது அதன் பிறகு போன வருஷம் வந்து அவர் வெறும் நடிகராக இருந்தார், இந்த முறை வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் அந்த விருதை கொடுத்துருக்காரு. ஆனால் கடந்த காலங்களிலிருந்து நம்ம ஒரு திரையில் அவர் பார்த்து ரசிச்சிருக்கோம், உங்களுக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மனதளவில்? ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எதுவும் பேசினாரா அங்கே? இல்லை, எதுவும் பேசல. இல்லை சார். ஆனால் அறிமுகப்படுத்திக்கிட்டீங்களா உங்களை பற்றி? இல்லை. அதுக்கான வாய்ப்பு எதுவும் உங்கள் அம்மையில்? சரி, ஆல் தி பெஸ்ட். என்ன ஆகணுன்றது உங்களுடைய கனவு? பிகாம் அப்புறம் சிஏ, பிகாம் பண்ணணும். வாழ்த்துக்கள். நிறைய சந்திச்சாங்க பிள்ளை ரத்தத்தோட, நல்லா ஊரில் வந்து நல்ல மக்கள் பிள்ளை வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. அது சந்தோஷமாக இல்லை, நல்ல தொழிலாக நல்லா படிச்சிருக்கான், இப்போவும் நல்லா இருக்கான், இப்போ வெற்றிகரம். நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு விஜய் பார்க்க. ஆமாம், பார்த்துருக்கேன், நடிகரில் பார்த்துருக்கேன், பாட்டை நல்லா ரசிப்பேன், அதெல்லாம் நல்லா நல்லா பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நேரடி பேசுவேன், நல்லா பார்த்துருக்கேன், கை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வெற்றிகரம். ஆமாம், தடங்கள்
அவன் படிக்கக்கூடாது வைக்கக்கூடாது கடைக்கு போ அங்கே போகணும்னு சொல்லியிருக்கானு அவன் போகமாட்டான்னு சொல்லணும்தான் இதை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவனோட நல்லா படித்து மார்க் வாங்கணும், என் பிள்ளைகளும் நல்லா படித்து மார்க் வாங்கியிருக்கான் வெற்றிகரனோட. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. என் பையன் கலெக்டராக வரணும், சப் கலெக்டராக வரணும் ரொம்ப ஆசையாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம், நிறைவேற்றே தீருவேணா. நான் என் பிள்ளைகளை வளர்க்கறதுக்காண்டி வீடு வீடாக பாத்திரம் கழுவி தான் பிள்ளைகளை வளர்த்தேன். நல்லா இருக்கேன். இப்போ நானும் பத்து பாத்திரம் தான் வளர்க்கினேன் ஊரில் வந்து, நாங்கநேரி ஊரில். ஆமாம், வளர்த்துருக்கேன். ஆமாம், இதெல்லாம் கொண்டு வரணும். ஆமாம், நல்லா சந்தோஷமாக இருக்கியா? ம், கண்டிப்பாக நிறைவேற்றுவான். நிறைவேன் ஊருக்கு வந்து எல்லாம் சேவை செய்வோம், செய்வான் கண்டிப்பாக. என்ன பேசுனீங்க அவர்கிட்ட? அவர் வந்து நீ என் கூட தனியாக ஃபோட்டோ எடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா? நான் வந்து எடுக்கிறேன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தோம். எடுத்துக்கிட்டீங்க, பெரிய மனசு பண்ணி. நான் ஸ்கோர்ட் 598 out of 600 இன் 12th ஸ்டாண்ட் போர்ட் எக்ஸாம்ஸ் வித் சென்டம்ஸ் இன் 5 சப்ஜெக்ட்ஸ் இன் சயின்ஸ் குரூப். ஐ எம் ஹாப்பி தட் ஹி ஹஸ் ரெகனைஸ்ட் எவ்ரி ஒன்ஸ் அச்சீவ்மெண்ட். ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. நான் அப்பா அம்மாவில் ப்ரௌட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது வந்து என்னோட ட்ரீம் அவரை பார்க்கணும். ரெண்டாவது வந்து எங்கள் அம்மா அப்பாவை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணுன்ட்டு. இப்போ ரெண்டு ட்ரீமுமே ஒட்டுக்காக வந்து கம்ப்ளீட் ஆனதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் இந்த இங்கே வருவேங்கிறது வந்துட்டு நான் கடைசி வரைக்கும் ரொம்ப அவ்வளோலாம் நம்பலை. அதுக்கப்புறமா கடைசி 3 days அப்புறம் தான் வந்துட்டு அது ஷூர் அப்படின்னு ஆச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்க் அவுட் பண்ண முடியாத விஷயம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இனிமேல் அவர் சிஎம் ஆகிட்டார்னா யாரும் பக்கத்தில் கூட போக முடியாது. இந்த மாதிரி நான் போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தப்போ அப்படியே கூஸ்பம் மொமெண்ட் தான் நிஜமாகவே. ஏன்னா அவ்வளோ சவுண்டு, அந்த மொமெண்ட்டை எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க சத்தியமாக. அவ்வளோ என்ஜாயபிளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்படி தாங்க கேட்டாங்க, நீ என் கூட வந்து அக்கா வந்து ஹார்ட் வச்சு அப்படி வச்சு எடுக்கும் போது நீ என் கூட எடுக்கலையா அப்படின்னு கேட்டாரு. நமக்கு என்ன அப்படின்னு இருந்தீங்களா? அதனால வந்து எடுக்கலையான்னு கேட்டாங்க. அப்புறம் எடுக்கிறேன்ட்டு எடுத்துட்டீங்க. ஓகே, நாளைக்கு உங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஓகே. ஆ, அவர் வந்து அட்வைஸ் பண்ணார் இந்த மாதிரி ட்ரக் அப்யூஸ் பற்றி, இந்த மாதிரி நம்ம வி ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்சோ பாலிடிக்ஸ் கூட ஒரு கரியர் மூவாக நம்ம வியூ பண்ணணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணார். அண்ட் வென் ஐ மெட்டும் ஐ தேங்க்டும் தட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி குட் திங். ஒரு வருஷமே இதை நடத்தினா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, சர்டிஃபிகேட்டும் அந்த டிடி கொடுத்தாங்க. நல்லா படிக்கணும், இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன காலேஜ் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது அப்படின்னு கேட்டார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதெல்லாம் சொன்னோம். அப்புறம் ஃப்யூச்சர் கால் த பெஸ்ட் சொன்னார். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் சார் உங்களை. என்ன பேசுகிறதுனே தெரியல, ரொம்ப ஹாப்பியாக. என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப அப்படியே ஸ்டன்னாகி நான் நின்றுட்டேன். எனக்கு ஒன்றுமே பேச புரியல. நான் சொன்னேன் அவங்களுக்கு பார்க்கறதுக்காக தான் நான் படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக மேலும் மேலும் முன்னேறணும், அவார்ட்ஸ் நிறைய வாங்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணார். 5000 வவுச்சர் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட், அப்புறம் ஃபோட்டோ வித் ஃபோட்டோ. அப்போ நான் ஹார்ட் வச்சு எடுக்கலான்னு கேட்டேன். அவர் எடுக்கலான்னு சொன்னார். அப்புறம் 12th வந்து நான் இந்த மாதிரியே மார்க் எடுத்து நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொன்னார். தேங்க்ஸ் தான் அப்படின்னு சொன்னோம். எல்லோரும் சாப்பிட்டு போங்க, இதே மாதிரி நல்லா படிங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் தேங்க்ஸ் தான் அப்படின் தான் சொன்னார். நீ போய் பேசும்போது சொல்லிடு, என்னோட பேரை சொல்லி சொல்லிடு, விக்ரம் அவங்க பேரு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டோ எடுக்க வந்தாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா பேசினாங்க. அப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்லி கேட்டேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு அப்போதைக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அது ஒன்று பெர்மனெண்ட் இல்லை. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா சில வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆச்சு நம்ம இது பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொங்கல் விழாவாகட்டும் அந்த மாதிரி இது நடந்துட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க, அது வந்து மற்றவங்களுக்கும் இதாக தான் இருக்கும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SMS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.